பைங்குவளை கார்மலரால் செம்கமல பைம்போதால் பைங்குவளை கார்மலரால் செங்கமல பைம்போதால் அங்கம் குறுகினத்தால் பின்னும் அரவத்தால் தங்கள் மலங்கழுவுவார் வந்து சார்தலினால் எங்கள் பிராட்டியும் எங்கோனும் போன்றிசைந்த பொங்குமடுவில் புகப்பாய்ந்து பாய்ந்து நம் பொங்குமடுவில் புகப்பாய்ந்து பாய்ந்து நம் சங்கம் சிலம்ப சிலம்பு கலந்து ஆர்ப்ப கொங்கைகள் பொங்க குடையும் புனல் பொங்க கொங்கைகள் பொங்க குடையும் புனல் பொங்க பங்கைய பூம்புனல் தாடு ஏல்வோர் எம்பாவாய் பங்கைய பூம்புனல் பாய்ந்து ஆடேலோர் எம்பாவாய் பைங்குவளை கார்மலரால் செங்கமல பைம்போதால் அங்கம் குறுகினத்தால் பின்னும் அரவத்தால் தங்கள் மலங்கழுவுவார் வந்து சார்தலினால் எங்கள் பிராட்டியும் எங்கோனும் போன்றிசைந்த பொங்குமடுவில் புகப்பாய்ந்து பாய்ந்து நம் சங்கம் சிலம்ப சிலம்பு கலர்ந்தார்ப்ப கொங்கைகள் பொங்க குடையும் புனல் பொங்க பங்கைய பூம் புனல் பாய்ந்து ஆடையலோர் எம்பாவாய். இங்கே அற்புதமான ஒரு சிவசக்தி சொரூப உருவகத்தை மணிவாசகர் வைக்கின்றார். அந்த பொய்கையில் அழகான மலர்கள் பல நிறங்களில் பூத்து குலுங்கி நறுமணத்தோடு விளங்குகின்றதாம். இந்த நறுமணமுடைய மலர்களும் பொய்கையும் பெருமானுடைய திருவடியையும் பெருமாட்டினுடைய திரு உருவத்தையும் நமக்கு காட்டுவதாக அமைகிறது. இங்கே அவர்கள் எல்லோரும் வந்து நீராடுவதால் அவருடைய புற தூய்மை வாய்க்கப்படுகிறார்கள். அது மட்டுமல்லாமல் அங்கே பெருமானிடத்தில் செல்லும் பொழுது அவர்களுடைய அகமும் தூய்மையாகிறது. இங்கே மலம் என்ற சொல்லை மணிவாசகர் ஆணவம் கண்மம் மாயை என்று சொல்லக்கூடிய மும்மலங்களை பற்றிய குறிப்பாக வைக்கின்றார். எனவே பெருமானும் அம்பிகையும் எப்படி சேர்ந்திருக்கிறார்களோ அதுபோல் இங்கே மலர்கள் பொய்கையில் சேர்ந்திருக்கின்றன என்று காட்டுகின்றார். பைங்குவளை கார் மலரால் செங்கமல பைம்போதால் தாமரைப்பூவை பொதுவாக இறைவனுடைய திருவடிக்கு உவமையாக சொல்வார்கள். அங்கே தாமரைப்பூ இருப்பதை பெருமானாகவும் நீல மலர்கள் பூத்துள்ளதை பெருமாட்டி இருப்பதாகவும் சொல்லி இங்கே அர்த்தநாரீஸ்வர சொரூபம் என்று சொல்லக்கூடிய அம்மையப்பராக இந்த குளம் காட்சியளிக்கிறது என்ற ஒரு உருவகத்தை சொல்லி இந்த குளத்தில் நாம் நீராடி நம்முடைய புற அழுக்குகளை நீக்கி பின் வழிபாட்டால் அக அழுக்கையும் நீக்குவோம் என்று சொல்லுகிறாள் அந்த தோழி. பாடலினுடைய இறுதியாக அமைவது அவர்கள் விளையாடும் பொழுது அந்த நீராடுதல் எனும் நிகழ்ச்சியின் பொழுது ஏற்படக்கூடிய பல்விதமான ஒலி குறிப்புகளை தருகிறார். பொங்கு மடுவில் மடு என்பது குளத்தினுடைய ஒரு வடிவமாக நாம் பார்க்கலாம். குளம் சுனை பொய்கை என்று பல்வேறு நீர்நிலைகளில் மடு என்பது குளம் போன்ற ஒரு அமைப்பில் அந்த காலத்தில் நம்முடைய முன்னோர்கள் ஏற்படுத்திய ஒரு நீர்நிலையாகும். எனவே இங்கு அந்த சொல்லில் பொங்கு மடுவில் புகப்பாய்ந்து பாய்ந்து நம் சங்கம் சிலம்ப நம்முடைய கழுத்தில் அணியப்பட்டிருக்கக்கூடிய சங்கு ஆபரணங்கள் சிலம்புதல் என்றால் ஒலித்தல் என்று பொருள். சங்கம் சிலம்ப அந்த சிலம்புதல் என்ற ஒலித்தலோடு காலில் அணிந்திருக்கக்கூடிய சிலம்பு எனும் அணிகலன்களும் ஒலியை ஏற்படுத்துகின்றன. அப்படிப்பட்ட அற்புதமான இந்த ஒலியோடு நாம் நீராடி இறைவனை வழிபடுவோம் என்று இந்த பாடல் நிறைவு பெறுகிறது.